Hello students, this is Iqbal. Find the differential equation of the family of all the ellipses having foci on the y-axis. Focus on the y-axis and center at the origin. Center on the origin la irukku. Ellipse oda equation kekkranga. Y-axis la focus irukku nalla gavanichukonga. Appo na enna arthamna major axis along the y-axis. Sadharanama ellipse oda equation namakku theriyum. Sadharanama ellipse oda equation vandu x square by a square plus y square by b square is equal to 1. எப்போவுமே ஏ இஸ் கிரேட்டர் தென் பி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்படி இருந்தால் தான் இப்போது ஏ வந்து எங்கே இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்டு கீழே இருக்கனால இந்த மேஜர் ஆக்சிஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ்னு சொல்லுவோம். பட் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, மேஜர் ஆக்சிஸ் அந்த ஒய் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. அப்போனா அந்த ஏ ஸ்கொயர் எங்கே வரணும், இங்கே வரணும், ஒய்க்கு கீழே வந்துடணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது, அந்த சேஞ்ச் மட்டும்தான் அங்கே முக்கியம். அப்போது ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் foci on the y-axis. அதுக்கு வந்து எப்படி போடலாம்னா, சென்டர் வந்து 0,0, அது பிரச்சனை இல்லை. அப்போ ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1, இப்படி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x பை பி ஸ்கொயர், ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2y டிஒய் பை டிஎக்ஸ் வரும். ஓகே, 2y டிஒய் பை டிஎக்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒய் டேஸ்னு போட்டுக்கிறேன். அப்புறம் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, பி ஸ்கொயர் இல்லை ஏ ஸ்கொயர் ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சிக்கலாம், ஏ ஸ்கொயரை கண்டுபிடிக்கலாம், அதுதான் பெஸ்ட்டு. அப்போது ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா 2y டேஸ் பை ஏ ஸ்கொயரை இங்கே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏவும் பியும் எலிமினேட் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த சைடு வந்துச்சுன்னா இது மைனஸ் 2x பை பி ஸ்கொயராக வந்துடும். இது வரைக்கும் ஓகே. அப்போ இந்த 2வும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணிடலாம். டேக்கிங் ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைடு, அப்போ என்ன ஆகும், ஏ ஸ்கொயர் பை ஒய் டேஸ் மைனஸ் பி ஸ்கொயர் பை எக்ஸ் டேக்கிங் ரெசிப்ரோக்கல். சரியா? ஓகே, இப்போ எனக்கு ஏ ஸ்கொயர் வேணும். அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் பி ஸ்கொயர் ஒய் டேஸ் பை எக்ஸ். புரியுதாப்போ? ஓகே, இதை வந்து என்ன பண்ணுறேன்னா, இது ஈக்குவேஷன் 2, இந்த ஈக்குவேஷன் 2வை புட் இன் ஈக்குவேஷன் 1. ஏ ஸ்கொயருக்கு பதிலாக அதை நான் என்ன பண்ணுறேன், மாற்றி போடுறேன் அப்படியே, நல்லா கவனிச்சிக்கோங்க. அப்போ ஈக்குவேஷன் 1ல் பாருங்கள், என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர், சாரி எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர், சாரி எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயருக்காக பதிலாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மைனஸ் பி ஸ்கொயர் ஒய் டேஸ் மைனஸ் பி ஸ்கொயர் ஒய் டேஸ் டிவைடட் பை எக்ஸ். அப்போ அந்த டிவைடட் பை எக்ஸை என்ன பண்ணிடலாம், மேலே கொண்டு போயிடலாம். ஓகேயா? இந்த இடம் புரியுதா? ஓகே, இஸ் ஈக்குவல் டு 1. இந்த 1 மறந்துடாதீங்க. ஓகே, அப்போது எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஒய் டேஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ எல்சிஎம் எடுக்கலாம். எடுத்திங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள், இங்கே ரெண்டுலேயுமே என்ன இருக்குது, பி ஸ்கொயர் காமனாக இருக்குது. சரியா? பி ஸ்கொயர் காமனாக இருக்குதுனால ஃபஸ்ட்டு அதை வெளியே எடுத்துறேன், 1 பை பி ஸ்கொயர்னு ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துறேன். எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் என்ன இருக்குன்னா, எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இங்கே இருக்குது மைனஸ் இங்கே எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பை பி பை ஒய் ஒய் டேஸ் இருக்குது, பை ஒய் டேஸ் ஈக்குவல் டு 1. இப்போ எல்சிஎம் எடுக்கலாம், ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டேஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பை ஒய் டேஸ். இந்த பி ஸ்கொயர் டிவைடில் இருக்கா, அந்த சைடு போய் மல்டிப்ளை ஆகிடும். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டேஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஒய் டேஸும் அங்கே போனால் மல்டிப்ளை ஆகிடும்.
அப்போ பி ஸ்கொயர் ஒய் ஒய் டேஸ். ஓகே, இப்போ எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவோம், டிவைடட் பை ஒய் ஒய் டேஸ், ஒய் ஒய் டேஸால் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும் மைனஸ், இங்கே ஒய் ஒய் டேஸ்லாம் டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸு ஒய் ஸ்கொயர் பை ஒய் ஒய் டேஸ். அப்போ இந்த ஒய்க்கும் இந்த ஸ்கொயருக்கும் அடிச்சிடலாம், இங்கே பி ஸ்கொயர் மட்டும் இருக்கும். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பை ஒய் டேஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. எக்ஸ் ஒய் பை ஒய் டேஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். சரி, இப்போ நம்மளுக்கு பி ஸ்கொயர்டு கிடச்சிருக்கு. ஸோ இதை திருப்பி இன்னொருத்தர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், நம்மளுக்கு என்ன வந்துடும், பி ஸ்கொயர் எலிமினேட் பண்ணிடலாம், அதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ திருப்பி டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ எக்ஸ் சரியா, மைனஸ் இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா யூ பை வி ஃபார்முலா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒய் டேஸை அப்படியே வச்சுக்கணும், டினாமேட்டர் ஃபார்முலா என்ன, யூ பை வி ஃபார்முலா, யூ பை விக்கு ஃபார்முலா வந்து வி யூ டேஸ் மைனஸ் யூ வி டேஸ் பை வி ஸ்கொயர், இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். பட் அது உள்ளே நம்ம இன்னொன்று இன்னொரு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுவோம், யூவி ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுவோம், கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க. இந்த ஒய் டேஸை அப்படியே வச்சுக்கணும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் பண்ணினா இங்கே யூவி ஃபார்முலா. அப்போ எக்ஸை வச்சுக்கோ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டேஸ் ப்ளஸ் ஒய்யை வச்சுக்கோ எக்ஸை பண்ணால் ஒன்று, இது முடிஞ்சிருச்சு. அப்புறம் மைனஸ் யூ இதை ஃபுல்லாக வச்சுக்கோ எக்ஸ் ஒய், ஒய் டேஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா என்ன வரும், ஒய் டபுள் டேஸ் வரும் பை வி ஸ்கொயர், ஒய் டேஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயரை பண்ணிங்கன்னா ஜீரோ ஆகிடும். ஓகே, அப்போ இந்த டூ ஒய் டேஸ்னால இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், டூ எக்ஸ் ஒய் டேஸ் ஸ்கொயர், இங்கே மைனஸ் இருக்குது நல்லா கவனிச்சிக்கிட்டே வாங்க, இங்கே ரெண்டையும் மல்டிப்ளை எக்ஸ் ஒய் டேஸ் இன்ட்டு ஒய் டேஸ் எக்ஸ் ஒய் டேஸ் ஸ்கொயர், அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் டேஸ், இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஒய் டபுள் டேஸ். ஓகேயா, இது எல்சிஎம் எடுத்துகிட்டு கீழே கொண்டு வந்துடுங்க, ஒய் டேஸ் ஹோல் ஸ்கொயர் ஓகே ஈக்குவல் டு ஜீரோ, அவ்வளோதான். இங்கே டூ எக்ஸ் ஒய் டே ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் ஒய் டே ஸ்கொயர் போச்சுன்னா ஒரு எக்ஸ் ஒய் டே ஸ்கொயர் இருக்கும், மிச்சம் மைனஸ் ஒய் ஒய் டேஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஒய் டபுள் டேஸ் ஈக்குவல் டு ஜீரோ, விச் இஸ் ரிக்வயர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்.